தான் செய்த பூஜையின் மகிமையை பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன அறிவிக்கப்பட்டு சொல்லி இருக்கிறேன். ஆகவே இதில் குறைகள் இருக்க தான் செய்யும். அது பெரியவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஸ்தாபனம் புண்ணியத்திலே வந்ததாகும், பூஜையிலேயே வந்தது. 1977 முதல் நான் பூஜை செய்து வருகிறேன். ஆசானி பூஜை வெறும் பூஜை இல்லை, ரகசியமாக கதை எடுத்து மூடிட்டு சாஷ்டாங்கம் மிகுந்து ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனையும் பூஜை செய்து வந்தோம். பிறகு தஞ்சையிலும் அன்னதானம் செய்திருக்கிறோம், புளியஞ்சோலையும் செய்திருக்கிறோம். இதோ முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நிரந்தரமாக அன்னதானம் 87-88 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம். 88 பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்தோம். 5 பேருக்கு 10 பேருக்கு ஆரம்பித்தோம். இன்று கிட்டத்தட்ட 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேருக்கு பசியாற்றக்கூடிய வாய்ப்பு ஆசான் அகத்தீசன் நமக்கு அருள் செய்திருக்கிறார் இந்த சங்கத்தில். ஆகவே புண்ணியவான்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே இங்கே உள்ள பெண்களும் ஆண்களும் ஞானிகளாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களை பார்ப்பதே புண்ணியம், அவர் கையால் உண்பதே புண்ணியம். ஆகவே புண்ணியவான்களாகிய தொண்டர்களும் ஆசா ஞானிகள் ஆகிய ஆசியாலும் இந்த ஸ்தாபனத்தில் இது போன்ற பாராயணத்தில் நீங்கள் வந்து கேட்பதே புண்ணியம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாராயணத்தில் நீங்கள் வந்து கேட்டால் முன் செய்த வினைகள் தீரும். தொடர்ந்து வந்து கேட்டால் நீங்கள் மேற்கொள்ள காரியம் தடையில்லாமல் நடக்கும். தொடர்ந்து வந்து கேட்டால் கொடிய நோய்கள், புத்துநோய் போன்ற கொடிய நோய்கள் நம்மளுக்கு அணுகாது, வறுமையில்லா வாழ்வு உண்டாகும். ஆகவே தொடர்ந்து இது போன்ற பாராயணத்தை கேட்டு வருகின்ற வியாழக்கிழமை அன்று ஆசான் ராமலிங்க சாமி அருளிய அருப்பு அகவல் பாராயணம் நடைபெற உள்ளது. அதிலும் கலந்து கொள்ள வேண்டும். இங்கே உள்ள பிரசாதம், இந்த உள்ள பிரசாதத்தை நீங்கள் தெய்வீகமான பிரசாதம், அதை ஒரு பிடி உண்டாலும் நோய் நிவர்த்திக்கும், நோய் நீங்கும் என்று சொல்லி நீடி ஆயுள் பெற்று இன்புற்று வாழ்வீர் என்று சொல்லி நான் பேசியதில் சில குறை இருக்க தான் உணர்ச்சி பட்டு பேசுகிறவன். நான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கேடுகளை பற்றி அந்த உணர்ச்சிகள் அது பலகீனம்தான், அது அந்த வயது உணர்ச்சி படக்கூடாதுதான், அறியாமை உள்ளவன் நான். என்னுடைய பேச்சில் சில குறை இருக்க தான் செய்யும். கட்டுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.